மாலை வணக்கம் மக்களே, டாக்கீஸ் டுடே நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாரம் வாரம் நம்ம சினி இண்டஸ்ட்ரியில் நடக்கிற சுவாரஸ்யமான எக்ஸ்க்ளூசிவான டாப் 10 சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள டாக்கீஸ் டுடே நிகழ்ச்சிக்கு நீங்கள் நம்பி வரலாம், நம்பாடி கூட வரலாம். ஸோ இந்த வாரமும் உங்களுக்காக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எக்ஸ்க்ளூசிவான சினிமா செய்திகள் காத்துட்ருக்கு. நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி போன வாரம் நாங்கள் கேட்ட கேள்வி, நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் ஜெயலலிதா அம்மாவும் இணைந்து நடித்த முதல் படம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். ஸோ அந்த கேள்வியோட சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலாட்டா கல்யாணம். கலாட்டா கல்யாணம் அப்படின்ற படத்தெலாம் சிவாஜி கணேசனுக்கு ஜோடியாக ஜெயலலிதா நடிச்சிருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே மோட்டார் சுந்தரம் பிள்ளை அப்படின்ற படத்தில் சிவாஜி கணேசனோட ஜெயலலிதா நடிச்சிருப்பாங்க. ஆனால் அதில் ஹீரோவினா இல்லை. ஸோ இந்த கேள்வியோட சரியான ஆன்சரை ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் ஹரிஹரன் அப்படின்றவர் தான். ஸோ ஹரிஹரனுக்கு எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்கள். இந்த வாரம் வின்னராக அவர் நாங்கள் அறிவிக்கிறோம். ஸோ இந்த வாரத்துக்கான கேள்வியை வழக்கம் போல் நிகழ்ச்சியோடு எண்டில் கேட்குறேன். இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க. இந்த வாரம் நமக்கு நம்ம கோலிவுட்லேருந்து தலைவர், உலக நாயகன், தலை தளபதி அப்படின்னு எல்லார் படங்களோட அப்டேட்ஸும் கிடச்சிருக்கு. ஆனால் அதெல்லாம் பார்க்குறது முன்னாடி ஃபஸ்ட் நம்ம ஹாலிவுட் போயிட்டு வந்துடலாம். போன வாரம் ஒண்டர் உமன் 2, பிளாக் விடோ அப்படின்னு ரெண்டு சூப்பர் ஹீரோ படங்களோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ரெண்டுமே பெண் சூப்பர் ஹீரோக்கெல்லாம் மயப்படுத்தின கதை தான். அந்த ரெண்டு படத்தை இயக்கியிருக்கதும் பெண்கள் தான். அது மட்டும் இல்லாமல் பேர்ட்ஸ் ஆஃப் ப்ரேங்கிற படத்தையும் ரிட்டர்னர்ஸ் அப்படிங்கிற படத்தையும் இயக்கிட்டு இருக்கிறதும் பெண்கள் தான். ஹாலிவுட்டில் முதல் முறையாக இவ்வளோ பெரிய பட்ஜெட் படங்களை பெண்கள் இயக்கிறது இதுதான் முதல் முறையாக. ஸோ 2020 ஹாலிவுட்டில் ஒரு பெரிய புரட்சி நடக்க போகுது அப்படின்னு சினிமா ஆர்வலர்கள் இப்போவே யோசிக்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்து இங்கே அப்படியே தமிழ்லேயும் ஏதாச்சும் மாற்றங்களை வந்தால் நல்லாயிருக்கும். எங்கே விளக்கான சொன்னால் நம்ம கேட்குறோம். அடுத்த செய்தி, தலைவர் பற்றி சொல்லலாமா இல்லை நம்மவர் பற்றி சொல்லலாமா? ரெண்டு பேரையும் வச்சு படம் இயக்கிய மணிரத்னம் பற்றி சொல்கிறேன். பொன்னியின் செல்வன். பொன்னியின் செல்வன் ஷூட்டிங்காக படக்குழு ஒரு வழியாக தாய்லாந்து போயிட்டாங்க. ஸோ பொன்னியின் செல்வன் படத்தோட ஷூட்டிங்கை தொடங்க போகிறாங்க. தமிழ் சினிமாவில் நிறைய பேரால் தொடங்க முடியாமல் போன படத்தை இப்போ மணிரத்னம் தொடங்குறாரு. படம் நல்லபடியாக ஷூட்டிங் முடிஞ்சு ரிலீஸ் ஆக வாழ்த்துக்கள் சார். அந்த படத்தோட ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்டதால் நடிகர்கள் ஜெயம் ரவி, கார்த்தி, விக்ரம்னு நிறைய பேர் நடிகர் சதீஷோட திருமண வரவேற்பில் கலந்துக்க முடியல. அதுக்காக அவர் என்ன கோச்சுக்கு போக போகிறாரு? செல்வன் சதீஷை விட பொன்னியின் செல்வன் முக்கியம் இல்லையா? அடுத்த நியூஸ் நம்ம தலைவர் படம் பார்த்தினது தான். ரஜினி சிவா படத்தோட ஷூட்டிங் இன்னும் ஒரு சில நாட்களில் தொடங்க போகிறாங்க. ரஜினி கூட சேர்ந்து மீனா, குஷ்பு, கீர்த்தி சுரேஷ், சூரி, பிரகாஷ் ராஜு நிறைய பேர் நடிக்கிறாங்க. இவங்களோட சேர்ந்து நம்ம புது மாப்பில் சதீஷும் நடிக்கிறாரு. படம் அண்ணன் தங்கச்சி கதை தான். ஸோ ரஜினிக்கு யார் தங்கச்சி அப்படின்றது தான் இப்போதைய எல்லோரோட எதிர்பார்ப்பும் இருக்குது. தங்கச்சி யாராக வேணால் இருக்கட்டும், கீர்த்தி சுரேஷ் ரஜினிக்கு ஜோடியா அப்படின்னு கேட்டால் ஓவராக இருக்குமோ? அர்ஜுன் ரெட்டி படத்தோட ரீமேக்கான கபீர் சிங் பயங்கர ஹிட். அதுக்கப்புறம் ஜெர்சி படத்தோட ரீமேக்கில் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு ஷாகித் கபூர்கிட்ட கேட்டப்ப அவர் முதல்ல வேணான்னு சொல்லிட்டாராம். அதுக்கப்புறம் ஜெர்சினா என்ன படம் அப்படின்னு உட்காந்து பார்த்துருக்காரு. பார்த்த பிறகு அது ரொம்ப பிடிச்சி போச்சான். உடனே வேணான்னு சொன்ன படத்தில் நான் நடிக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாராம். இப்போ அந்த படத்தோட பணிகள் தொடங்கி நடந்துட்டுருக்கு. ஒருவேளை நம்மளையும் ரீமேக் ஹீரோவாக ஆக்கிடுவாங்களோ அப்படின்னு நினச்சி பயந்துருக்கலாமே. அடுத்த செய்தி நம்ம ஒரு பார்த்தினது தான். இந்தியன் 2 படத்தில் கமல் சம்மந்தப்பட்ட காட்சிகள் இனிமேல் பிப்ரவரி மாதம் ஷூட் பண்ண போகிறாங்களாம். அது வரைக்கும் சித்தார்த், பாபி சிம்மா சம்மந்தப்பட்ட காட்சிகள் தான் ஷூட் பண்ண போகிறாங்க. இந்தியன் படத்தோட கிளைமேக்ஸில் கமல் வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி படம் முடியும். அங்கே அவர் என்ன பண்ணுறாரு, எப்படி இந்தியா வர்றார் அப்படிங்கிறதும் ஒரு பாட்டு மட்டும் தான் வெளிநாட்டில் ஷூட் பண்ண வேண்டியிருக்கான். கமல் காஜல் அகர்வால் சம்மந்தப்பட்ட இளமை கால காட்சிகளெல்லாம் ஷூட் பண்ணுறதுக்கு இவிபியில் ஒரு பிரம்மாண்டமான செட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இளமை கால சீனா, எனக்கு ஏன் சாமி 2 கண்மலை வந்து போகுது? நடிகை ஷாலினி பாண்டே ஷூட்டிங்க்கு சரியாக வரமாட்டாங்க, தேதிகள் சரியாக கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் அக்னி சிறகுகள் படத்திலிருந்து அவங்கள விலக்கிட்டு அக்ஷரா ஹாசனாக நடிக்க வச்சாங்க. ஆனால் உண்மையான காரணம் என்னென்னு தெரியுமா? யாஸ்ராஜ் நிறுவனம் தயாரிக்கிற ஹிந்தி படம் ஒன்றில் கமிட் ஆகிருக்காங்க ஷாலினி பாண்டே. ரன்வீர் சிங் தான் அந்த படத்தில் ஹீரோ. ஸோ பெரிய படங்களில் நடிக்கிறதுனால சின்ன சின்ன படங்கள்லேருந்து விலகிட்டாங்க ஷாலினி பாண்டே. எதுக்கும் நல்லா விசாரிச்சுக்க சொல்லுங்கள், அந்த படத்தில் ஹீரோயினான்னு பக்கத்தில் எங்கேயாவது நிற்க வச்சு அனுப்பி போகிறாங்க. அடுத்த செய்தி, தளபதி சொல்லலாமா இல்லை தளபதி பற்றி சொல்லலாமான்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். தலையிலேருந்தே ஆரம்பிச்சிடலாம். வலிமை படத்தோட ஷூட்டிங் December 13 தொடங்குறாங்க. ஹைதராபாத்தில் ஃபஸ்ட்டு ஷெட்யூல். போலீஸ் ஆஃபீஸராக அஜித் நடிக்கிறாரு. என்னடாவே தெரிஞ்ச நியூஸாக சொல்கிறானே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த படத்தில் யாமி கௌதம் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. கௌரவம், தமிழ் செல்வனும் தனியார் அஞ்சலும் அப்படின்ற படத்துக்கு அப்புறம் தமிழில் அஜித் கூட நடிக்க தான் இவங்க ஓகே சொல்லியிருக்காங்க. 2020 தீபாவளிக்கு படம் ரிலீஸ். அப்போது அஜித் எவ்வளவு எளிமையானவர் அப்படின்னு யாமி கௌதமும் பேட்டி கொடுப்பாங்கன்னு சொல்லுங்கள். அடுத்த செய்தி நம்ம கீர்த்தி சுரேஷ் அம்மனையை பார்த்தினது தான். பொன்னியின் செல்வன், ரஜினி படம் அப்படின்னு ரெண்டு ஆஃபர் வந்திருக்கு கீர்த்தி சுரேஷ்க்கு. பொன்னியின் செல்வன் தான் ஃபஸ்ட்டு வந்திருந்தாலும் ரஜினி படம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு பொன்னியின் செல்வன் படத்துலேருந்து விலகிட்டாங்க. காரணம், ரஜினி படம் தன்னோட லைஃப்பில் அவங்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்கும் அப்படின்றது தான் கீர்த்தி சுரேஷ் அம்மனியோட எண்ணமா? எபிக் படம் பெருசா இல்லை எபிக் ஸ்டாரோட படம் பெருசா, நீங்களே சொல்லுங்கள்.
ஒரு வழியாக தளபதி நியூஸ்க்கு நம்ம வந்தாச்சு. எஸ் எல்லாருமே தளபதி 64 படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அவரோட அதுக்கடுத்த படங்களை பற்றி பேசலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் வெற்றிமாறன் சந்திப்பு நடந்திருக்கு. அப்போ ரெண்டு பேருமே ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போது வெற்றிமாறன் விஜய்கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்காரு. அந்த கதை விஜய்க்கு ரொம்பவே பிடிச்சி போச்சான். ஆனால் அங்கே தான் ஒரு சிக்கல். ஏப்ரல் மாதம் ஷூட்டிங் போகலாம் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. ஆனால் வெற்றிமாறனோ பிப்ரவரியில் நான் சூரிய படத்தை ஸ்டார்ட் பண்ணுறேன், அது முடிஞ்சவன தான் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரான். ஸோ அதுக்கடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இன்னும் ஒரு சில நாட்களில் தெரிய வரும். ஆனால் ஒன்று, விஜய் வெற்றிமாறன் கூட்டணி கன்ஃபார்ம். வெற்றிமாறன் லோகேஷ் கனகராஜ்னு அடுத்தடுத்து சூப்பர் லைனாக போச்சிருக்காரு விஜய். ஸோ ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போது ரசிகர்களுக்கு தீபாவளி தான். இயக்குனர் சக்தி சவுந்தரராஜன் இயக்கத்தில் ஆர்யா டெடி அப்படிங்கிற படத்தில் நடிச்சிட்ருக்காரு. அந்த படத்தில் ஆர்யா கூட கிராஃபிக்ஸில் ஒரு டெடி பியர் படம் முழுக்க வரும். படத்தில் அது சண்டை போடவும் வசனம் பேசவும் எல்லாமே பண்ணோம். அந்த படத்தோட கிராஃபிக்ஸ் வேலைகளை இப்போ தொடங்கிட்டாங்களாம். கிராஃபிக்ஸ் வேலைகளுக்காக மட்டுமே 4 மாதம் ஒதுக்கியிருக்காங்க. அந்த படத்தில் ஆர்யா ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடிக்கிறாரு. டெட்னு ஒரு இங்கிலீஷ் படம் இருக்குது. அந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், அதுவும் இதே மாதிரி படம் தான். ஆனால் தமிழில் இது பேய் படம்னு சொல்கிறாங்க. சரி, படம் வரட்டும் பார்ப்போம். எப்படியோ தமிழில் புது முயற்சி வித்தியாசமான முயற்சி அப்படின்னு சொல்லி தப்பிச்சிருவாங்க. இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசைஞானி இளையராஜா இசையமைத்த முதல் எம்ஜிஆர் படம் என்ன அப்படிங்கிறது கேள்வி இல்லை. ஆக்சுவலி இசைஞானி இளையராஜா ஒரு எம்ஜிஆர் படத்துக்கு இசையமைச்சார். சில பல காரணங்களால் அந்த படம் ரிலீஸ் ஆகலை. அந்த படத்தோட பேர் உன்னை விடமாட்டேன். நடிகை திலகம் சிவாஜி கணேசனுக்கு இசைஞானி இளையராஜா இசையமைத்த முதல் படம் என்ன அப்படிங்கிறதா இந்த வாரத்துக்கான கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கான சரியான ஆன்சரை யார் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். மற்றபடி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை உங்களை நான் சந்திக்கிறேன். இது டாக்கேஸ் டுடே. நம்பி வாங்க, நம்பாட்டியும் வாங்க.